தொடர்ந்து ஆசைக்கு வைக்கவில்லை. நூல் வெளியீடு பிறந்த நாளுங்கிறதுல எப்பவும் வந்து நம்ம தமிழில் நல்லா இருக்கணும், தமிழ் நல்லா இருக்கணுங்கிறது தான், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. நான் இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து எனக்கு ஒரு 1500 பேர் சிலம்பம் விளையாடி எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அனாதை ஆசிரமம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு சாப்பாடு போட்டு நாங்கள் வந்து இவங்க வந்து என்னோடய விழா நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 3 மணி 4 மணிக்கு அங்கே வந்தேன். ஸோ இந்த ஒரு விழா போயிருக்கு. எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ, ஒரு 72 பேருக்கு, ஆண்கள் 72 பேர், பெண்கள் 72 பேருக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அன்றைக்கி அவங்களுக்கு தேவையான 1 மாதம் தேவையான மற்ற இந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி வரைக்கும் அது பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணேன். இல்லை இது நான் வந்து இப்போ எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு இந்த பாராட்டுன்னு எனக்கு தெரியாது. அந்த சிலம்ப மேட்டர் மட்டும் தெரியும் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து விளையாடிக்கிட்டு 72 பேரும் வந்து அந்த 1000 பேரும் விளையாடி அதுக்கு நடுவில் எனக்கு வந்து கேட்க விட்டாங்க. எல்லாம் சுற்றி சொல்லமும் சுத்தும்போது அது எனக்கு அதில் வந்து எனக்கு சிலம்பம்னா உயிர், அதனால் அதுக்காக போயிருந்தேன். இது அது பாராட்டுன்னு இல்லை, வீரத்துக்கு அங்கேயே நானும் சிலம்பம் சுற்றினேன். ஸோ அந்த மாதிரி நடந்த வழியே இவங்க வந்து நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இவங்களுக்கு போவேன் இந்த அமைப்புக்கு. அதனால் இவங்க எனக்கு யதார்த்தமாக சொன்னாங்கன்ட்டு நான் அது ஏதோ 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் அதை கேஷில் விட்டேன். அது 4 நாள் கழிச்சு எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க, இது மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் சரி, அது நான் வந்ததே இங்கே லேட்டு தானே. ஆக்சுவலாக நான் வந்ததே லேட்டு. இப்போ எப்பவுமே நீங்கள் தமிழ் தமிழ் தமிழ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு சத்தம் கொடுத்தீங்க. ஆமாம், அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கே வந்து தமிழில் பாடாமல் இங்கிலீஷ் ஹாப்பி பாட்டி தான் பாடினாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது தமிழ் தான் எனக்கு, அப்புறம் தான் மற்ற மொழி. ஹாப்பி பர்த்டே இல்லை, அதை நான் கவனிக்கவே இல்லை. என்ன கேட்க போனால் அந்த கேட்க வர்றது அந்த இது, ஏன்னா அவங்க வேறு படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இதை நான் கவனிக்கவே இல்லை. கவனித்தா உண்மையிலே தமிழில் பாடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் உண்மையிலே எனக்கு கவனிக்கவே இல்லை. இதை இந்த அர்ஜென்ட்டில் நான் இருந்த வழியை அதை பார்க்கல. இருந்தாலும் தமிழ் வாழ்க தான், தமிழ் வளருக தான். எப்போ விசுவாசி நீங்கள் பக்கத்து எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக கட்சி வந்து இப்போது 3 அணியாக 4 அணியாக வந்து பிரிஞ்சு கிடக்கு. அதை எப்படி தள்ளிடுறாங்க வாங்க. அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை சினிமா கூட்டிருந்தார். அவர்னால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு காரணம் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதனால் அது எனக்கு அது தெரில. அரசியல் படி நான் பார்க்கல, என்ன அரசியல் எனக்கு தெரியல. இல்லை அது அதெல்லாம் போகல. அதெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கடவுள் மாதிரி, அவர் நிச்சயமாக மீண்டும் அது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை. இவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். இப்போ என்னன்னா அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்கிறதே தவிர, ஆனால் ஒன்று கூடி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துரு கையில் வச்சுட்டார். சரி, எடப்பாடி அவர் ஆட்சி எப்படி இருந்தது, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? இப்போ இல்லை, ஆட்சி அவர் நல்லா தான் பண்ணார். நம்ம இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்காரு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து கேண்டிடேட்டே வந்து சரியாக ஒர்க் பண்ணல, அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து தலைவரோட ரசிகராக அந்த கட்சியோட தொண்டராக இருந்திருப்பீங்க, உறுப்பினராக இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உறுப்பினர் எந்த கட்சியுமே இல்லை இது வரைக்கும். ஆனால் எம்ஜிஆரோட தீவிர பக்தனா, அவரோட உண்மையான தொண்டர்களோ இல்லை உண்மையான பக்தர்களோ மாற்றி ஓட்டு போடவே மாட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா சார், இது ஒரு பர்சனல் கேள்வி, ஆனால் இருந்தாலும் வந்து கேட்குற விஷயம் தான் கேட்டு ஆகும். இது உங்கள் வீட்டிலேயே வந்து சில விஷயங்கள் வந்து போலீஸ் மூலயமா பண்ணியிருக்காங்க, உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை சார், அது வந்து என்னோடய பசங்க வந்து கொஞ்சம் நான் எப்பவுமே வந்து எல்லோரையும் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஒழுக்கத்தில் வந்து தவறுறதுக்கு என்னோடய ஒய்ஃபோட தம்பி கொஞ்சம் சேர்த்து அவனை கெடுத்து விட்டாங்க. அந்த காரணத்துக்காக நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள தனியாக வச்சுட்டேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னாங்க, நான் திருப்பி சேர்த்துக்கிட்டேன். திருப்பி என் வீடை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சுட்டாங்க, லீஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரியாமலே. அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சு கேட்கும்போது போலீஸ் வரைக்கும் போய், அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னாங்க, பேர் வெளியே தெரியாமல் அதை பணம் கட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு பணம் கட்டினேன். அப்புறம் நான் ஷூட்டிங் போகும்போது வந்து நானும் என் ஒய்ஃபும் கையெழுத்து போட்டால் பணம் எடுக்கலாம், நான் வெளியே அவுடோர்லேருந்து அவங்க பணம் போட்டு எடுக்கலாங்கிற மாதிரி வச்சுருந்தோம். நான் இல்லாதபோது கிட்டத்தட்ட அதில் ஒரு 20-25 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தேன், அந்த 10 லட்சம் ரூபா பேங்கில் அவங்க பேரில் இருந்தது எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே நான் 36 பவுன்ல தாலி போடுறேன். எங்கள் சவுத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தங்கத்தில் தான் தாலி போடுவோம். கிட்டத்தட்ட அது 36 பவுன்ல போட்டிருந்தேன். அது காணும், அது காணோன்னா அது எப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்ல அவங்களே வந்து உடனே எனக்கு சொத்துல பாதியை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சொத்துல பாதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சட்டம் தான் சொல்லு, சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த கோர்ட்டை வந்து 40 வயசுல மேலே உள்ள பையனுக்கு நான் வந்து சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொன்னால
நானாக கோர்ட்டுக்கு போகல, நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க, ஏன்னா நான் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழுவேன், அதனால் நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இறந்துருவேன் அப்படிங்கிற கதைக்கே நான் போகவே இல்லை, அதனால் நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, திருப்பியும் வந்து அந்த வீடை லீஸ் கொடுறது, திருப்பி வந்து தகாத ஒரு அதாவது என்னோடய பேரை கெடுக்கிற மாதிரி, அதாவது நான் இப்போ வந்து எங்கள் கில்டில் தான் இப்போ பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனையை விட கில்டு பிரச்சனை தான், கில்டில் இருக்க பிரச்சனையே அவங்களே வந்து கில்டில் உள்ளவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒன்றுக்கு ரெண்டாக பொய் சொல்லி அந்த பொய்யை இவங்க நம்புகிறாங்களோ நம்பலையோ, ஏன்னா இவங்க பிரச்சனை தாலி வைக்கிறாங்க அதை வைக்கிறாங்க, ஏன் ஜெயலலிதாம்மா வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு தங்க யானை கொடுத்தாங்க, அந்த யானை வச்சுருக்காங்க, என்னோடய தங்க பதக்கங்கள் 5 பதக்கம் கவர்மெண்ட் கொடுக்கு, டாக்டர் கலைஞர் ஐயா 3 பதக்கம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2 பதக்கமும் கொடுத்தாங்க, அந்த பதக்கத்தை வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க, ஸோ அதை திருப்பிட்டேன் நான், திருப்பிட்டேன் அது அவங்க என் பசங்களாம் எழுதி கொடுத்ததுக்கு. இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாக்க அவங்க இருந்தாங்கன்னா, நாளைக்கு இப்போ எனக்கு 72 வயசு, எனக்கு வந்து உழைக்க முடியுமாங்கிறத விட எனக்கு வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கிறனால நான் வந்து அந்த வழிபாட்டில் நான் தீவிரமாக இருக்கேன், ஏன்னா உடம்பை வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது நான் கற்றுக்கிட்டு எனக்கு சித்தர் வழிபாட்டில் அதை இருக்கிறனால இந்த எனக்கு வீடு அவசியம் வேணும், ஏன்னா நான் எனக்கு வருமானம் வேணும், நான் ஏதோ ஒரு இருந்தால் எனக்கு ஒரு 8-9 வீடு இருக்காங்க, அந்த வீடை வந்து அவங்க ஒவ்வொரு வீடாக எனக்கு தெரியாமல் அடகு வச்சுருக்கனால, அதனால் இப்போ உங்கள் நியூஸ் மூலமாக சொல்கிறேன், யார் என் பசங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஏன்னா ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கிட்ட ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு வீடு, நான் மேலே இருக்கேன் அந்த வீடு, அந்த வீட்டில் வந்து இதில் ஜாகுவார் தங்கம் இருக்காருங்கும்போது என்னோடய ஒய்ஃபோட தம்பி சொல்கிறார், அவர் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவர் வந்து மெண்டல் ஆகிட்டார், மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவர் செலவுக்கு தான் அந்த வீடை நாங்கள் அடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம்னா, அடுத்த நாள் நான் ஒரு டிவியில் இது மாதிரி உங்கள் மாதிரி டிவியில் வந்து பேட்டி கொடுத்த அந்த மாதிரி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டு அதுக்கப்புறம் அந்த வீடை மீட்டில் எடுக்கிறப்ப பெரிய பாடாயிடுச்சு, அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் உள்ளவர் நுழைஞ்சி அவங்க வந்து இந்த 6 லட்சத்தை வந்து 25 லட்சமாக கொடுத்தா தான் முடியும்ன்ட்டாங்க, அது நிறையா வீடியோ ஆதாரம் இருக்குது, என்கிட்ட வந்து ரெண்டு அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து 21 லட்சரூபா கொடுத்து செட்டில் பண்ணேன், செட்டில் பண்ணி தான் என்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறமும் திருப்பி பணம் கேட்டனால நான் அதுக்கும் அன்பு சகோதரர் திருமாவளவங்கிட்ட ஃபோனில் சொல்லி அவர் ஃபோனை அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி அவர் திட்டி அவங்கள அனுப்பிச்சாரு, இது தேவையில்லாத ஒரு டென்ஷனாக இருக்கனால நான் 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு உழைச்சி கொடுக்க வேண்டிய சட்டம் அப்படி இல்லைங்கிறனால அவங்க தனியாக போங்கன்னு சொல்கிறேன், அது என்ன செலவோ அது மாதம் மாதம் என்ன செலவோ அது தரேன்னு நான் சொல்லிவிட்டு அதுதான் சொல்கிறேன், கோர்ட்டும் அதான் சொல்லுது, அதனால் கோர்ட்டில் இருக்குப்போம், அதனால் அதை பற்றி கொஞ்சம் விளாவாரி என்ன சொல்ல முடியல, சரி மாஸ்டர் ஒரு ஒன்று தான், இப்போ நீங்கள் சித்தர் வழிபாடுன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பெண் கூட வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து சித்தரிக்கிற மாதிரியோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பதில் ஏதாவது கொடுக்குறீங்க? அதாவது யார் சொன்னாங்களோ அதே ஆள் என்கிட்ட டிரைவராக இருந்தார் ஒரு 10 வருஷமாக, அவர் தற்சமே வந்து அவர் போரூரில் கல்யாணம் செட்டில் ஆகிட்டார், இப்போ அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவரையும் நின்று எடுக்க வச்சுருப்பேன், அந்த ஃபோட்டோவெலாம் கொஞ்சம் வெளியில் அவர்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சிஎம் ஆஃபீஸ்லன்னு சொன்னனால அதை அவரை கூப்பிட்டு கண்டித்து அவர் வேலையில் நிறுத்தினேன், ஸோ அவர் வந்து அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தார், அந்த டைமில் நான் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் காப்பாற்றினேன், அவரை வந்து வேலையை விட்டு தான் நிறுத்தினேன், அவர் என்கிட்ட பழக்கத்தில் இருக்காரு, நான் வேலையை விட்டு நிறுத்தினோன்னா இவனுங்க வந்து ஆப்போசிட் குரூப் என்ன பண்ணிச்சு அவருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி வந்து அவர் ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த பொண்ணுங்கிட்ட ஏன்னா ஒரு ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, இல்லைங்க அவர்லாம் அப்படி இல்லைங்க, நான் ஒரு 10 வருஷமாக அவருக்கு டிரைவராக இருக்கேன், நான்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன், அந்த அவர் அப்படியே கிடையாதுங்கிறான், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் பரவாயில்ல நான் அவரை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு, ஏன்னா அப்படி ஒரு ஃபோட்டோ இல்லைங்கிறது அவர் வாயால் சொன்ன ஆடியோ ரெக்கார்டு இருக்கு, அந்த பையன் உடனே எனக்கு அனுப்பிச்சி விட்டான், நான் என்னென்ன இது மாதிரி பேசுகிறானே அந்த ஆள் கிழிச்சு தொங்க போட்டேன், ஏன்டா நீ இது மாதிரி சொன்னியே இப்போ இது மாதிரி சொல்லியிருக்கே என்னடா அர்த்தம்னு சொல்லி என்கிட்ட காலில் உள்ளதும் மன்னிப்பு கேட்டார், ஏன்னா அதுதான் உண்மை, அதை வந்து நான் நம்புறதோட உங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கு தெரியும், நான் 52 வருஷம் சினிமாவில் இருக்கேன், இது வரைக்கும் டீயோ இல்லை போதை வஸ்தோ இல்லை சாராயமோ இல்லை பெண்கள் கூடயோ சுத்தினதாக யாரும் சொல்ல முடியாது பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு இது கிடையாது, எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் அவங்க அந்த ஸ்டாஃபுக்கு வந்து என்ன பிரச்சனைனா உள்ளே பணம் திருடினதை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நான் ஒரு 2.5 மாதம் நான் வந்து கேரளாவில் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன் அந்த படத்தை ஷூட்டிங் போயிருந்தேன், அந்த 2.5 மாதத்தில் கிட்டத்தட்ட 26 லட்சரூபா திருடியிருக்காங்க, அதை வந்து எனக்கு தெரியாது நான் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை, அதை வந்து அவங்க வந்து பேங்க்கு அக்கௌண்ட்டை வாங்கி இந்த இதை பார்க்கும்போது அது 26 லட்சரூபா திருடு இருக்கு, அந்த திருட்டை கேட்டதுனால இது இவா யார் கேட்குறதுன்னு சொல்லி அந்த அம்மா அடித்து அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, ஸோ இது அந்த கேஸை வந்து இவங்க இப்படி திருப்பி ஏன் மேலே பழைய போடுறாங்களே, ஓப்பனாக சொல்கிறதா நான் 65 வயசுக்கு மேலே உடல் உறவு நான் பண்ணவே இல்லை, இனிமேல் பண்ணவும் மாட்டேன், ஏன்னா நான் வந்து சித்தராக இருக்கிறனால எனக்கு அந்த இது எனக்கு பிடிக்காது, வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க காசிலாம் போனீங்கன்னா அகோரிகள் இருப்பாங்க நீடாகவே போவாங்க, அவங்களுக்கு எந்த விதமான எஃபெக்டும் இல்லாமல் தான் இருப்பாங்க, சின்ன குழந்தை கூட அப்படி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்காது, ஏன்னா அவங்க தன்னோட உடம்புலேருந்து அதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க, அந்த மாதிரி நான் கட்டுப்படுத்தினால தான் நான் 200 வயசும் வாழ்வேனே அப்படின்னு சொன்னேன், இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது, இப்போ யாருக்குமே தெரியாது யாருக்குமே நான் இதை சொல்லவே இல்லை,
இப்போ உங்கள் மூலியமாக வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருச்சு, அப்படி ஒன்று இருக்குங்கிறது. இப்போ டாக்டர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, நிறையா சித்தர்கள்ட்ட இது மாதிரி இருக்கவங்க அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னால் முடியுது, நான் அப்படி இருக்கிறேன். அது பொய்யான தகவல், மிக மிக பொய். ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தன் தவறாக சொல்கிறான்னா அவங்க அம்மாவும் பொண்ணு தான், அவங்க பொண்டாட்டியும் பொண்ணு தான், அவங்க பொண்ணும் பொண்ணு தான். அந்த பொண்ணு மாதிரி நினைக்கணும். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் நிச்சயதார்த்த வரைக்கும் நின்று இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நின்று போச்சு. திருப்பி அதை வந்து நான் வேண்டாம், கலர வேண்டாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து மேவோ ஜூன் ஜூலையில் கல்யாணம், ஏன்னா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. திருப்பி அவங்க பேரை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களை கையெழுத்து கும்பிட்றேன். யாரும் அவங்க பேரை சொல்ல வேண்டாம். இப்போ நான் சொன்னதாக இருக்கட்டும், பேரெலாம் சொல்ல வேண்டாம். அவங்க எப்போ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். இவங்க மாதிரி துரோகிகள், பணம் திருடந்தவன் என்ன வேணால் சொல்லுவான். ஏங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறான், ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுற்றினார்னே, எல்லாரையுமே அண்ணாவை சொன்னாங்க, கலைஞர் சொல்கிறாங்க, எல்லாரையுமே சொன்னாங்க. ஏன் இயேசுநாதர் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து பொய் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அந்த காலத்துலேயும் சொல்கிறான், இப்போவும் சொல்ல தான் செய்வான். அதில் வந்து இப்போவும் பத்திரிகை, நீங்கள் வந்து எங்கே என்ன சொல்கிறது, அந்த காலம் அப்படிலாம் பத்திரிகை கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே எவன் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. இப்போ நானே பொய் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஆக நான் சொல்கிறது உண்மை, அவங்க சொல்ற பொய்ங்கிறது நான் ஆதாரபூர்வமாக நிரூபித்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. என் பிறந்தநாளுக்காக நீங்கள் வந்து வந்த அத்தனை பத்திரிகையாளரும், நீங்கள் வந்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போனது பத்திரிகையாளர் மட்டும்தான், என்னோடய டைரக்டர், தயாரிப்பாளர், அது இல்லாமல் பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னோடய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கு என்னோடய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன். எப்பவும் சொன்ன மாதிரி தான், தமிழுக்கு மிஞ்சி உலகத்தில் எந்த முடியும் இல்லை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த்.